திருக்கோவிலூர்ல தென்பண்ணை நதி கிட்ட இருக்கிற தபோவனத்தை பத்தி தான் பார்க்கணும். குருநாதனின் நாமம் ஞானானந்தமே, அங்கே நாட்டம் கொண்டால் பேரானந்தமே. ரொம்பவுமே மனதுக்கு நிம்மதியா ஒரு ஆன்மீக எழுச்சியை தரக்கூடிய இடமா இந்த தபோவனம் இருக்கு. இங்க வர எல்லா பக்தர்களுக்கும் அவங்க தங்கறதுக்கான இலவச விடுதிகளும் இருக்கு, அவங்களுக்கான உணவுகளையும் இவங்களே தயாரித்து கொடுக்கறாங்க. நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிறவங்கள்ட்ட தகவல் சொல்லிட்டு கிளம்பினோம்னா நமக்கு தேவையான விடுதிக்கான வசதிகளை அவங்களே தயார் செய்து வைப்பாங்க. ரூம்ஸ் எல்லாம் ரொம்பவுமே சுத்தமா நீட்டா வசதியாவே இருந்தது. உங்களுக்கான பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸும் இங்கேயே இருக்கு. தினமும் காலையில கோ பூஜை, திருவிளக்கு பூஜை, ஆராதனை, அபிஷேகம், நைவேத்தியம், பாதுகை பூஜை, கணபதி ஓமம் அப்படின்னு எல்லாத்தையுமே பண்ணிட்டு வராங்க. தனலக்ஷ்மி, தான்யலக்ஷ்மி, தைரியலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, ஆதிலக்ஷ்மி, வித்யாலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, சகல போக சௌபாகியலக்ஷ்மி, ஸ்ரீ மகாலட்சுமி தேவி, அகிலாண்டேஸ்வரி, இந்த தபோவனத்துல ஒவ்வொரு ஆண்டுகளும் ஆராதனைகளும் அபிஷேகங்களும் நடைபெறும். அந்த ஆராதனையில பல வகையான ஓமங்கள், நாம சங்கீர்த்தனங்கள், வேத பாராயணங்கள் அப்படின்னு ஒரு பெரிய திருவிழாவே நடைபெறுது. தினமும் இங்கேயே தங்கியிருக்கிற நிறைய மக்கள் காலையிலே வந்து எல்லா ஸ்லோகங்களையும் சொல்லுவாங்க. ஞானானந்த சுவாமிகளுடைய அறை, அவர் உபயோகப்படுத்திய பொருட்கள், அது எல்லாத்தையுமே இங்கே வச்சிருக்காங்க. தினமும் எத்தனை பேர் வந்தாலும் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம அவங்களுக்கான உணவையும் வழங்குறாங்க. தினமும் காலை, மதியம், மாலை அப்படின்னு எல்லா வேலையும் எத்தனை பேர் வந்தாலும் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு உணவுகளும் பிரசாதங்களும் வழங்கப்படுது. தினமும் காலையில 4 மணிலேருந்து எல்லா பூஜைகளையும் இங்கே ஆரம்பிச்சிடுறாங்க.
நம்ம காலையில 4 மணிக்கே எந்திரச்சி வந்தோம் அப்படினா கோ பூஜையும் பார்க்கலாம் திருவிளக்கு பூஜையும் பார்க்கலாம் ஆதிசங்கரனுடைய வழிவந்த ஜோதிர்மட்டினுடைய தர்மத்தை கடைபிடிக்கிறவரா ஞானானந்த சுவாமிகள் இருந்திருக்காரு ரொம்பவே மனதுக்கு அமைதியா இயற்கையோட ஒன்றிய ஒரு இடமா அது தபோவனம் இருக்கு கோவிலூருக்கு வரவங்க கண்டிப்பா தபோவனத்துக்கு வந்து ஞானானந்த சுவாமிகளுடைய ஆசியை பெறணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன்.